வணக்கம். நிவர் புயல் சிறப்புச் செய்திகளுக்காக சங்கர். தலைப்புச் செய்திகள். அதிதீவிர புயலாக வலுவடைந்துள்ள நிவர் புயல் இன்று நள்ளிரவு முதல் காரைக்கால் மகாபலிபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம். புயல் கரையை கடக்க உள்ளதால் கடலோர மாவட்டங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தேவையின்றி பொதுமக்கள் வெளியேற வேண்டாம் என அறிவுறுத்தல். செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர் திறப்பு அதிகரிப்பு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆய்வு. இந்தியாவில் ஜனநாயக அமைப்புகள் வலுவாக செயல்படுகின்றன. நாடாளுமன்ற சட்டப்பேரவை தலைவர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பேச்சு. லக்னோ பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு தொடக்க விழாவில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஐசிசி புதிய தலைவராக நியூசிலாந்தின் கிரேக் பார்லே தேர்வு. கிரிக்கெட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு பாடுபடப் போவதாக பேட்டி. விரிவான செய்திகள். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள நிவர் புயல் தமிழகம் புதுவை கடற்பகுதியை நோக்கி நகர்ந்து வருகிறது. இதுகுறித்து வானிலை மைய அதிகாரிகள் தரும் அண்மை தகவல் மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மீட்பு மற்றும் நிவாரண ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம். வங்கக்கடலில் அதிதீவிர புயலாக வலுப்பெற்றுள்ள நிவர் புயல் காரைக்கால் மாமல்லபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகில் இன்று நள்ளிரவு முதல் நாளை அதிகாலை வரை கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நிவர் புயல் தற்போது சென்னைக்கு தென்கிழக்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே 190 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூருக்கு 180 கிலோமீட்டர் தொலைவிலும் மையம் கொண்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் காரணமாக கடலோர மாவட்டங்களில் மணிக்கு 100 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி தெரிவிக்கப்பட்டுள்ளது. தீவிர புயல் நிவர் தற்பொழுது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் 300 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தென்கிழக்கே சுமார் 250 கிலோமீட்டர் தொலைவிலும், கடலூருக்கு தென்கிழக்கே சுமார் 240 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது கடந்த 6 மணி நேரத்தில் மணிக்கு 11 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்துள்ளது. தற்பொழுது இதில் காற்றின் வேகம் 105 முதல் 115 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கிறது. இது இன்று மதியம் அதிதீவிர புயலாக வலுப்பெறக்கூடும். வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று இரவு புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்யக்கூடும். கனமழை பொறுத்தவரையில் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்யக்கூடும். ஒரு சில இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். பலத்த காற்றை பொறுத்தவரையில் முன்பு கூறியபடி புயல் கரையை கடக்கின்ற சமயங்களில் நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுவை, விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் மணிக்கு 130 முதல் 140 கிலோமீட்டர் வேகத்திலும், சமயங்களில் 155 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேலும் திருவாரூர், காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் மாவட்டங்களில் மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில், சமயங்களில் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கடல் நிலையை பொறுத்தவரையில் கடல் இன்று இரவு வரை தொடர்ந்து கொந்தளிப்பாக காணப்படும். மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இன்று செம்பரம்பாக்கத்திற்கு சென்று ஏரியை நேரில் ஆய்வு செய்தார். அப்போது ஏரிக்கரைகள் வலுவாக உள்ளனவா என்பதை பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்த முதலமைச்சர் கசிவு ஏதேனும் ஏற்பட்டால் அதனை அடைப்பதற்கான ஏற்பாடுகளை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு அறிவுறுத்தினார். மேலும் ஏரியிலிருந்து தண்ணீர் செல்லும் பாதையில் உள்ள கால்வாய்களின் நிலவரம் மற்றும் கரையோரப் பகுதிகளில் உள்ள மக்களுக்கான நிவாரண ஏற்பாடுகள் குறித்தும் அவர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோரிடம் கேட்டறிந்தார்.
கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனையொட்டிய 13 மாவட்டங்களில் நாளையும் பொது விடுமுறை அளித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை, வேலூர், நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, தஞ்சை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் பொதுமக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த விடுமுறை அளிக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். திருவாரூரில் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களுக்கு முகக்கவசங்கள், கபசுர குடிநீர் உள்ளிட்டவை வழங்கப்பட்டு வருவதாக மாநில உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். அம்மாவட்டத்தில் மன்னார்குடி அருகே வாஞ்சூர், கர்ணாபூர், தேவங்குடி மற்றும் கூத்தாநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள முகாம்களில் அமைச்சர் காமராஜ், மாவட்ட கண்காணிப்பு அதிகாரி ஷில்பா சதீஷ் பிரபாகர், மாவட்ட ஆட்சியர் சாந்தா உள்ளிட்ட அதிகாரிகள் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். தொடர்ந்து அமைச்சர் கூத்தாநல்லூரில் வாய்க்கால்கள் தூர்வாரப்படுவதை ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பலவீனமாக உள்ள வாய்க்கால் கரைப்பகுதிகளில் மணல் மூட்டை கொண்டு அடுக்கப்படுவதாக குறிப்பிட்டார். தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்கள் போர்க்கால அடிப்படையில் நிவாரண முகாம்களுக்கு அழைத்து வரப்படுவதாக கூறினார். இதனிடையே ஆவடியில் மழைநீர் கால்வாய் பகுதிகளை மாநில அமைச்சர் பாண்டியராஜன், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பொன்னையா ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருவதால் அங்கு தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியுள்ளது. அங்கு மீட்புப் பணிகளை அமைச்சர் இன்று ஆய்வு செய்தார். மகாபலிபுரம் புதுச்சேரி இடையே நிவர் புயல் கரையை கடக்கவுள்ள நிலையில் சென்னை எண்ணூர் காமராஜர் துறைமுகத்தில் 9 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. காசிமேடு, திருவொற்றியூர், எண்ணூர் ஆகிய பகுதிகளில் 2வது நாளாக இன்றும் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். புயல் காரணமாக மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக கரையில் நிறுத்தி கயிறு கட்டி நிறுத்தியுள்ளதாக அவர் கூறுகிறார். புயல் பாதிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் அனைத்து கடலோர மாவட்ட நிர்வாகங்களும் ஈடுபட்டுள்ள நிலையில் விழுப்புரம் கடலோர பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள நிவாரண முகாம்களை அமைச்சர் சி வி சண்முகம் நேரில் பார்வையிட்டார். அம்மாவட்டத்தில் மரக்காணம் பகுதியில் உள்ள 12 மீனவ கிராமங்களில் உள்ள பொதுமக்களை நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் செல்லும் பணி தற்போது போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது. இதனை சட்டத்துறை அமைச்சர் நேரில் பார்வையிட்டு பணிகளை துரிதப்படுத்தினார். அப்போது மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர். நிவர் புயல் எதிரொலியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 14 சென்டிமீட்டர் அளவிற்கும், மீனம்பாக்கத்தில் 12 சென்டிமீட்டர் அளவிற்கும் மழை பெய்துள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மாநகரில் நேற்று காலையிலிருந்து விட்டுவிட்டு பெய்து வரும் மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளது. விடாது பெய்யும் மழையால் சென்னை மெரினா கடற்கரை குளம் போல் காட்சியளிக்கிறது. இதனிடையே சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த மாநகராட்சி துணை ஆணையர் மேகநாத ரெட்டி, தமிழக அரசின் அறிவுறுத்தலின் பேரில் மாநகரில் 170 நிவாரண மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், இவற்றில் 11 மையங்களில் 450 பேர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், மருத்துவ வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கொரோனா பாதிப்பு கருதி சமூக இடைவெளியை கடைபிடிக்கும் விதமாக அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். சென்னையில் புயல் காற்று மற்றும் மழை காரணமாக 38 இடங்களில் மரங்கள் உடைந்து விழுந்ததையடுத்து மாநகராட்சி ஊழியர்கள் உடனடியாக அவற்றை அப்புறப்படுத்தி வருகின்றனர். மாநகராட்சி காவல் ஆணையாளர் மகேஷ்குமார் அகர்வாலின் உத்தரவின் பேரில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆயுதப்படை உதவி ஆய்வாளர்கள் தலைமையில் 12 மீட்புக் குழுவினர் ரப்பர் படகுகள், கயிர்கள் உள்ளிட்ட உபகரணங்களுடன் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் 9498181239 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு உதவி கோரலாம் என காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் புயல் பாதிப்பு ஏற்பட்டால் மீட்புப் பணிகளுக்கு உதவும் வகையில் ராணுவத்தின் 14 குழுக்கள் தமிழகம் வந்துள்ளன. இவற்றில் 8 குழுக்கள் சென்னையிலும், 6 குழுக்கள் திருச்சியிலும் நிறுத்தப்பட்டுள்ளன. இத்தவிர புதுச்சேரிக்கும் 8 குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக ராணுவத்தின் தென்மண்டல தலைமையகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்திய கடலோர காவல்படையின் 15 மீட்புக் குழுக்களும் சென்னை, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மண்டபத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கடலோர காவல்படை தெரிவித்துள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகளில் இருந்த சுமார் 60 மேற்பட்டவர்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீ வெங்கடப்பிரியா தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர், தொடர்ந்து தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்களை நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் செல்லும் பணி நடைபெறுவதாக தெரிவித்தார். நிவர் புயல் இன்று இரவு மாமல்லபுரம் காரைக்கால் இடையே கரையை கடக்க உள்ள நிலையில் அதுகுறித்த தகவல்களை அவ்வப்போது தெரிவிக்க சென்னை பொதிகை தொலைக்காட்சியின் செய்திப்பிரிவு மணிக்கு ஒருமுறை சிறப்பு செய்தி ஒளிபரப்புக்கு ஏற்பாடு செய்துள்ளது. வழக்கமான செய்தி அறிக்கைகள் தவிர மாலை 6 மணி, இரவு 8 மணி, 9 மணிக்கு சிறப்பு செய்திகள் ஒளிபரப்பாக உள்ளன. இந்த செய்தியில் புயலின் போது மாவட்டங்களின் பல்வேறு நிலவரங்கள் குறித்த தகவல்கள் இடம்பெறவுள்ளன. உலகின் பல்வேறு பகுதிகளில் ஜனநாயக அமைப்புகளின் நிலை கேள்விக்குறியாகி உள்ளபோது இந்தியாவில் அவை வலுவாக செயல்பட்டு வருவதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார்.
குஜராத் மாநிலம் கெவாடியாவில் நாடாளுமன்ற சட்டப்பேரவைத் தலைவர்களின் 80வது மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அவர், நமது பண்டைக்கால நூல்களிலேயே ஜனநாயக நற்பண்புகள் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டினார். இந்த உணர்வுகளுக்கு நமது அரசியல் கட்டமைப்பை உருவாக்கிய முன்னோடிகள் அரசியல் சாசனத்தில் உரிய வடிவம் கொடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆண்டுதோறும் நவம்பர் 26ஆம் தேதி அரசியல் சாசன தினமாக கொண்டாட மத்திய அரசு மேற்கொண்ட முடிவு வரவேற்கத்தக்கது என்றும் அவர் அப்போது குறிப்பிட்டார். और न्यायपालिका का आदर्श समन्वय इस विषय पर गहन चर्चा करने वाले हैं और मुझे प्रसन्नता होगी स्पीकर साहब कि यदि आप इस गहन मंथन के पश्चात जो रिपोर्ट बने उसे आप यदि मेरे पास भी भेजें तो मुझे बहुत प्रसन्नता होगी। मुझे विश्वास है कि इन दो दिनों में आप सभी के विचार मंथन से जो निष्कर्ष प्राप्त होंगे उनको अपनाने से हमारी लोकतांत्रिक व्यवस्था को और भी मजबूती मिलेगी। लोकतांत्रिक व्यवस्था अंततः लोक कल्याण, विशेष रूप से गरीबों, पिछड़ों और वंचितों के उत्थान और देश की प्रगति के परम ध्येय से संचालित होती है। मेरा विश्वास है कि शासन के तीनों अंग मिलकर इस ध्येय को प्राप्त करने की दिशा में कार्य करते रहेंगे। हमारे இந்த மாநாட்டில் பேசிய குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான வெங்கையா நாயுடு, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை மேம்படுத்துவதில் அவைத் தலைவர்களுக்கு முக்கிய பங்கு இருப்பதாக கூறினார். ஜனநாயகத்தின் ஒவ்வொரு அமைப்பும் நல்லிணக்கத்தோடும் மற்ற அமைப்பின் பணிகளில் குறுக்கிடாமல் செயல்படுவதும் அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், பரஸ்பர மரியாதை பொறுப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். ஜனநாயக ஆலயத்தை வழிநடத்தி அவற்றின் புனிதத்தை காக்கும் பிரதிநிதிகளாக பேரவைத் தலைவர்கள் திகழ்வதாகவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக பேசிய மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, இந்திய அரசியல் சாசனத்தை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகித்த சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்த பூமியான குஜராத்தில் இந்த மாநாடு நடைபெறுவது பொருத்தமானது என்றார். மக்களவை மாநிலங்களவை துணைத் தலைவர்கள், நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி, அனைத்து மாநில சட்டப்பேரவைத் தலைவர்களும் இந்த 2 நாள் மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர். லக்னோ பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு தொடக்க விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் பங்கேற்கிறார். இன்று மாலை நடைபெறும் இந்த விழாவில் பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு நினைவு நாணயத்தை பிரதமர் வெளியிடுகிறார். மேலும் இந்தியா போஸ்ட் வெளியிடும் சிறப்பு நினைவு அஞ்சல் தலை மற்றும் சிறப்பு தபால் அஞ்சல் உரையையும் அவர் வெளியிடுகிறார். 1920ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட லக்னோ பல்கலைக்கழகம் உலகின் முன்னணி கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக திகழும் நோக்குடன் செயல்பட்டு வருகிறது. தரமான கல்வி, இந்திய கலாச்சாரத்தில் ஊன்று இருக்கக்கூடிய ஆராய்ச்சி மற்றும் புதுமையான கண்டுபிடிப்புகளில் தொடர்ந்து இந்த பல்கலைக்கழகம் ஈடுபட்டு வருகிறது. மேலும் நாடு சமூகத்திற்கு சேவை செய்யும் வகையில் அறிவுசார் கட்டமைப்பை உருவாக்குவதில் லக்னோ பல்கலைக்கழகம் பெரும் பங்காற்றி வருகிறது. மூன்றாவது சர்வதேச புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி முதலீட்டு மாநாடு மற்றும் கண்காட்சியான ரீ இன்வெஸ்ட் 2020 நாளை மாலை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி மூலம் தொடங்கி வைக்கிறார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகத்தால் நடத்தப்படும் இந்த மாநாடு நாளை முதல் 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. நீடித்த எரிசக்தி மாற்றத்துக்கான புதுமை என்பது ரீ இன்வெஸ்ட் 2020 மாநாட்டின் கருப்பொருளாக அமைந்துள்ளது. புதுப்பிக்கத்தக்க மற்றும் எதிர்காலத்துக்கான எரிசக்தி வாய்ப்புகள், உற்பத்தியாளர்கள், முதலீட்டாளர்கள் உள்ளிட்டவற்றை மையப்படுத்தி இந்த கண்காட்சி மற்றும் மாநாடு நடத்தப்படுகிறது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 75க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள், 1000க்கும் அதிகமான சர்வதேச தொழில்துறையினர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியின் மேம்பாடு மற்றும் பயன்பாட்டை உலக அளவில் அதிகரித்தல் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களை இந்திய எரிசக்தி துறையினருடன் இணைத்தல் ஆகியவை குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. 2015 மற்றும் 2018 ஆகிய ஆண்டுகளில் நடத்தப்பட்ட முதல் 2 மாநாடுகளின் வெற்றியை தொடர்ந்து புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்கான சர்வதேச தளத்தை வழங்குவதற்காக இந்த மாநாடு தொடர்ந்து நடத்தப்படுகிறது. இந்தியா நெதர்லாந்து இடையே கணக்கு தணிக்கைத் துறையில் பயிற்சி வழங்குவதற்கான ஒப்பந்தத்திற்கு மத்திய அமைச்சரவை பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்திய பட்டய கணக்காயர் கழகத்திற்கும் நெதர்லாந்தில் உள்ள விர்ஜினிங் வென் ரிஜிஸ்டர் கண்ட்ரோலர் கழகத்திற்கும் இடையே இந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஆராய்ச்சி, பயிற்சி உள்ளிட்டவைகளில் நெதர்லாந்திற்கு உதவி செய்ய இந்த ஒப்பந்தம் வழிவகை செய்கிறது.
காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான அகமத் பட்டேல் மறைவுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். 71 வயதான அகமத் பட்டேலுக்கு கடந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டதை அடுத்து வீட்டிலேயே அவர் சிகிச்சை பெற்று வந்தார். பின்னர் உடல்நிலை மோசமடைந்ததைத் தொடர்ந்து கடந்த 15ஆம் தேதி முதல் தில்லி அருகே குருகிராமில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று அதிகாலை 3:30 காலமானார். 1977ஆம் ஆண்டு முதல் முறையாக குஜராத் மாநிலம் பரூச் தொகுதியிலிருந்து மக்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட அவர் 3 முறை மக்களவை உறுப்பினராகவும் 1993ஆம் ஆண்டிலிருந்து தற்போது வரை 5 முறை நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்துள்ளார். காங்கிரஸ் தலைவரின் அரசியல் ஆலோசகராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். அகமது பட்டேல் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், அகமது பட்டேல் அரசியல் உத்திகளை வகுக்கும் திறன் பெற்றவராகவும் மக்கள் ஆதரவு பெற்றவராகவும் திகழ்ந்தவர் என குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் மாநிலங்களவை உறுப்பினரான அகமது பட்டேல் மறைவுச் செய்தியை அறிந்து மிகுந்த துயரம் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அவர் ஒரு சிறந்த நாடாளுமன்றவாதியாகவும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைத்து கட்சி தலைவர்களுடன் உறவு பாராட்டியவர் என்றும் கூறியுள்ளார். நீண்டகால பொது வாழ்க்கையில் சமுதாய நலனுக்காக பாடுபட்ட அகமது பட்டேலின் மறைவு வருத்தம் அளிப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கூறிய அறிவாற்றல் பெற்ற அவர் காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகித்தவர் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் அகமது பட்டேல் மறைவு மூலம் ஈடு செய்ய முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரு செயல் வீரர் மற்றும் நண்பரை இழந்து தவிப்பதாக கூறியுள்ளார். இதேபோன்று அக்கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட தலைவர்களும் அகமது பட்டேல் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். நாட்டின் முப்படை வீரர்களின் தியாகத்தையும் அரும்பணிகளையும் போற்றும் சிறப்பு வாய்ந்த தினமான கொடிநாளின் முக்கியத்துவம் குறித்த செய்தி தொகுப்பு. தேசத்தின் காவல் அரணாக விளங்கும் ராணுவத்தினர் உள்ளிட்ட முப்படை வீரர்களின் தியாகத்தை போற்றும் கொடிநாள் ஆண்டுதோறும் December 7ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. பாதுகாப்பு படையினரின் நலன்களை காக்க இந்த நாள் கடந்த 1949ஆம் ஆண்டு December 7ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. போரில் ஈடுபடும் இராணுவத்தினருக்கு உதவுதல், உயிரிழக்க நேரிடும் பாதுகாப்பு படையினரின் குடும்பத்திற்கு உதவுதல், ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவத்தினருக்கு உதவுதல் ஆகிய நோக்கங்களைக் கொண்டு கொடிநாள் கொண்டாடப்படுகிறது. தாய் திரு நாட்டிற்காக தங்களின் உயிரை தியாகம் செய்த முப்படை வீரர்களின் குடும்ப நலன்களையும் ஓய்வு பெற்ற முன்னாள் படை வீரர்களின் நலன்களையும் பேணிக் காத்திடுவது நம் அனைத்து சமூக கடமையாகும். கொடிநாள் நிதியிலிருந்து முன்னாள் படை வீரர்கள் நலத்துறை சார்பில் உயிர் தியாகம் செய்த படை வீரர்களின் குடும்பத்தினர் நலனுக்காகவும் மாற்றுத்திறன் கொண்ட படை வீரர்கள் குழந்தைகளின் கல்வி உள்ளிட்டவற்றுக்கும் உதவி அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நாளில் நாமும் நமது சமூக கடமையை நிறைவேற்றிடும் பொருட்டு கொடிநாள் அன்று கொடி விற்பனை மூலமும் நன்கொடை மூலமும் அதிக நிதி திரட்டுவதுடன் நமது பங்களிப்பையும் முடிந்தவரை வழங்கலாம். எல்லையில் இன்னல்களை எதிர்கொண்டு தேசம் காக்கும் நமது வீரர்களை நாம் கொடிநாளில் மனதில் நிறுத்துவோம். தமிழ்நாடு மின்னணு நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட தகவல் தொடர்பு கட்டமைப்புக்கான வழித்தட உரிமை அனுமதி அளிப்பதற்கான வலைதளத்தை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த வலைதளத்தை அவர் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் தொலைபேசி கோபுரங்கள் அமைப்பதை நெறிப்படுத்தும் வகையில் மத்திய அரசு வெளியிட்ட இந்திய தொலைத்தொடர்பு உரிமை வழித்தட விதிகளின்படி தமிழகத்தில் தொலைபேசி கோபுரங்களை அமைப்பதற்கான அனுமதியை விரைவாக அளித்திடும் வகையில் இந்த வலைதளம் உருவாக்கப்பட்டுள்ளது. இது தவிர சமூக பாதுகாப்புத்துறை சார்பில் 6 அரசினர் கூர்நோக்கு இல்லங்கள் மற்றும் 1 அரசினர் பாதுகாப்பு மையத்தில் தங்கியுள்ள சிறார்களின் வழக்கு விசாரணைகளை மேற்கொள்ள ஏதுவாக கூர்நோக்கு இல்லங்களை இளைஞர் நீதி குழுமங்களுடன் இணைக்கும் விதமாக 23 இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள காணொலி காட்சி வசதிகளையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். நிவர் புயல் அபாயம் உள்ள 12 மாவட்டங்களில் பொதுமக்கள் பயனடைய கூடுதல் ரேஷன் பொருட்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் கே ராஜு தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நியாய விலைக் கடைகள் மூலம் உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மழை உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களை எதிர்கொள்ள மாநில அரசு தயார் நிலையில் உள்ளதாக அமைச்சர் செல்லூர் ராஜு கூறினார். குறிப்பிட்டு முதல்ல 12 மாவட்டம் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டது. அந்த 12 மாவட்டத்திலும் கூடுதலாகவே ஏற்கனவே நுகர்வோருக்கு கூடுதலாகவே அந்த பகுதியில்
பொருட்கள் கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் இருப்பு வைக்கப்பட்டிருக்கு. அனைத்து பொருட்களும் கூடுதலாகவே அதிகபட்சமாக 27 இடங்கள் கண்டறிந்து 27 இடங்களில் அந்த புயல் முகாம்களில் அமைத்து இந்த நிவாரணப் பணிகளை நடத்துவதற்கு நிவாரண மீட்பு பணிகளை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். எனவே மத குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. எனவே எந்த பகுதியிலும் இந்த மாதிரி பாதிப்பு ஏற்படாத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இந்தியாவில் கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் விகிதம் 93.72% உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் 37,816 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதன் மூலம் இதுவரை குணமடைந்தோர் மொத்த எண்ணிக்கை 86,42,771 அதிகரித்துள்ளது. புதிதாக 44,376 பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. சிகிச்சை பலனின்றி நாடு முழுவதும் 481 பேர் உயிரிழந்துள்ளனர். தற்போது 444,746 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள சரியான முறையில் முகக்கவசம் அணிவது அவசியம். இதுகுறித்த நாடு தழுவிய விழிப்புணர்வு இயக்கத்தை டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மேற்கொண்டு வருகிறது. கொரோனா தொற்றின் தாக்கம் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் பாதித்து வருகிறது. முகக்கவசம் அணிவது கொரோனா தொற்று பரவலை தடுப்பதில் நல்ல பலனை அளித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. மூக்கு வாய் போன்ற பகுதிகளை முகக்கவசத்தை கொண்டு நன்கு மூடுவதன் மூலம் கொரோனா பரவுவதை தடுக்க முடியும். பினா மாஸ்க் யா ஃபேஸ் கவர் கே கர் சே பஹார் நிகல்னே கி அபி கல்பனா கர்னா பி சஹி நஹி ஹை. எனவே தூர்தர்ஷனின் டிடி நியூஸ் செய்தி அலைவரிசை மாஸ்க் அப் இந்தியா இயக்கத்துடன் இணைந்து முகக்கவசத்தின் அவசியம் குறித்தும் முகக்கவசம் மூலம் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதிகளை நன்கு மூடுவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறது. மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா, கொரோனாவை ஒழிப்போம், முகக்கவசத்தை சரியான முறையில் அணிவோம் என நாம் அனைவரும் முழங்குவோம். மாஸ்க் அப் இந்தியா, கவசம் அணிக இந்தியா. ஆப்கானிஸ்தானில் தீவிரவாதிகள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் 17 பேர் உயிரிழந்தனர். பாமியன் நகரில் உள்ள சந்தைப்பகுதி ஒன்றில் அடுத்தடுத்து 2 குண்டுகள் வெடித்தன. இதில் 17 பேர் உயிரிழந்த நிலையில் 50 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ஆப்கானிஸ்தானில் அரசுப் படைகளுக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே கடந்த 19 ஆண்டுகளுக்கும் மேலாக சண்டை நடைபெற்று வருகிறது. அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தாலும் அவ்வப்போது தீவிரவாத தாக்குதல்கள் தொடர்ந்து வருகிறது. இந்நிலையில் சுற்றுலா நகரமான பாமியன் நகரில் குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இந்த நகருக்கு ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருகை தரும் நிலையில் தற்போது முதன்முறையாக அங்கு குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு மற்றும் அபுதாபி பட்டத்து இளவரசர் முகமது பின் ஜாகித் அலி நஹ்யான் ஆகியோர் அடுத்த ஆண்டுக்கான நோபல் பரிசுக்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் பிரதமரும் அபுதாபி பட்டத்து இளவரசரும் பிற நாடுகளுடனான நல்லுறவை வலுப்படுத்தும் வகையில் செயல்பட்டதற்காக அவர்களுக்கு இந்த பரிசை வழங்க பரிந்துரைத்திருப்பதாக ஏற்கனவே நோபல் பரிசு பெற்ற லார்டு டேவிட் டிரம்பிள் தெரிவித்துள்ளார். இவர் வடக்கு அயர்லாந்து பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு கண்டதற்காக 1998 நோபல் பரிசை பெற்றார். இவரது பரிந்துரைகளை நோபல் பரிசு குழு ஆய்வு செய்ய உள்ளது. சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ஐசிசியின் புதிய தலைவராக நியூசிலாந்து கிரிக்கெட் வாரியத்தைச் சேர்ந்த கிரேக் பார்க்லே தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதுவரை தலைவராக இருந்த இந்தியாவைச் சேர்ந்த சஷாந்த் மனோகர் பதவி விலகியதை அடுத்து கிரேக் பார்க்லே இப்பொறுப்புக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தம்மை தலைவராக தேர்வு செய்த சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் மற்றும் அதன் இயக்குநர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். அனைத்து நிர்வாகிகளுடனும் ஒருங்கிணைந்து கிரிக்கெட் விளையாட்டின் எதிர்கால வளர்ச்சிக்காக பாடுபடப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார். குறிப்பாக தற்போதைய உலகளாவிய பெருந்தொற்று காலத்தில் கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்த ICC-யில் உறுப்பினராக உள்ள 104 நாடுகளின் ஒத்துழைப்புடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கிரேக் பார்க்லே தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிதீவிர புயலாக வலுவடைந்துள்ள நிவர் புயல் இன்று நள்ளிரவு முதல் காரைக்கால் மகாபலிபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம். புயல் கரையை கடக்க உள்ளதால் கடலோர மாவட்டங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் தேவையின்றி பொதுமக்கள் வெளியேற வேண்டாம் என அறிவுறுத்தல்.
செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர் திறப்பு அதிகரிப்பு, முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் ஆய்வு. இந்தியாவில் ஜனநாயக அமைப்புகள் வலுவாக செயல்படுகின்றன. நாடாளுமன்ற சட்டப்பேரவைத் தலைவர்கள் மாநாட்டை தொடங்கி வைத்து குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பேச்சு. லக்னோ பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு தொடக்க விழாவில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஐசிசி புதிய தலைவராக நியூசிலாந்தின் கிரேக் பார்லே தேர்வு. கிரிக்கெட்டின் எதிர்கால வளர்ச்சிக்கு பாடுபடப் போவதாக பேட்டி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. நிவர் சிறப்பு செய்தி அறிக்கை மாலை 6 மணிக்கு. வணக்கம்.